எல்லாருக்கும் பிடிக்கும். தி சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக இருந்த அருண் சென்னையின் புதிய காவல் ஆணையராக நியமனம். டேவிட்சன் தேவாசீர்வாதம், சட்டம் ஒழுங்கு புதிய டிஜிபியாக செயல்படுவார் என அறிவிப்பு. இரண்டு ஆண்டுகளாகியும் ஒருவரை கூட கைது செய்யாதது ஏன்? வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்த சம்பவத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் இன்றுடன் பரப்புரை நிறைவு. இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் மும்முரம். விக்கிரவாண்டி தொகுதியில் பல்வேறு திட்டங்களை திமுக அரசு நிறைவேற்றியிருப்பதாக அமைச்சர் உதயநிதி பெருமிதம். நீட் தேர்வை ஆதரிக்கும் பாஜகவுடன் நீட் தேர்வை எதிர்க்கும் பாமக கூட்டணி வைத்திருப்பதாகவும் விமர்சனம். மகளிர் உரிமைத் தொகை வழங்குவதில் விழுப்புரம் மாவட்டத்திற்கு திமுக அரசு அநீதி இழைத்திருப்பதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றச்சாட்டு. ஏழை மாவட்டமான விழுப்புரத்தில் 60,000 பெண்களுக்கு மட்டும்தான் உரிமைத் தொகை வழங்கப்படுவதாக விமர்சனம். வெளிநாட்டிற்கு கடத்தப்பட இருந்த 22 கோடி ரூபாய் மதிப்பிலான 6 பழமையான சிலைகள் பறிமுதல். 3 பேரை கைது செய்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் விசாரணை. மாதவிடாய் காலங்களில் கட்டாயம் விடுப்பு வழங்குமாறு உத்தரவிட்டால் பணியிடங்களில் பெண்களை ஒதுக்கும் நிலையை உருவாக்கும், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கருத்து. கோவை மேயர் ராஜினாமா தொடர்பாக திமுக அதிமுக கவுன்சிலர்களிடையே வாக்குவாதம். சலசலப்பு காரணமாக 9 நிமிடங்களில் முடிந்தது சிறப்பு கூட்டம். ரஷ்ய சுற்றுப்பயணம் பிராந்திய அளவில் அமைதியை ஏற்படுத்த உதவும், மாஸ்கோ புறப்பட்டுச் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. அசாம் மாநிலத்தில் வெள்ளத்தால் 23 லட்சம் பேர் பாதிப்பு. முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுடன் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சந்திப்பு. ஆறு மணி நேரத்தில் 30 சென்டிமீட்டர் அளவுக்கு பெய்த கனமழையால் மிதக்கும் மும்பை. சாலைகள் மற்றும் ரயில் தண்டவாளங்களிலும் தண்ணீர் தேங்கியதால் மக்கள் அவதி. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். தி சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.